Tamil Bells. கடந்த சனிக்கிழமை May 13 முதல் மிகப்பெரிய சைபர் தாக்குதல் பல நாடுகளில் நடந்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸில் தகவல்களை பறிக்கும் விதமாக இந்த சைபர் அட்டாக் இருக்கு. இந்த வைரஸோட பெயர் வானக்ரை. எல்லா நாட்டுடைய சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சிகளும் இணையதள பயனாளர்களை எச்சரிக்கை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வானக்ரை வைரஸ் கம்ப்யூட்டர்ஸை ரொம்ப மோசமாக பாதிச்சு தொலையியக்கி மூலமாக முடக்கி வச்சிருது. CERT-in சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியா இந்தியன் இன்டர்நெட் டொமைன் மூலமாக எல்லா இன்டர்நெட் யூசர்ஸையும் எச்சரிக்கை செய்துட்டு இருக்காங்க. அந்த மெசேஜில் வானக்ரைன்னு ஒரு புது ரான்சம் வேர் பரவிட்டு இருக்கு. இந்த வானக்ரை விண்டோ சிஸ்டமை இன்ஃபெக்ட் பண்ணி ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணிடும். இந்த மெசேஜை தான் CERT-in இன்டர்நெட் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வானக்ரை கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் டிரைவை என்கிரிப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த லேனில் கனெக்ட் ஆகிற கம்ப்யூட்டர்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. லேன் மூலமாக மட்டும் இல்லாமல் இமெயில்ஸ் மூலமாகவும் பரவுது. சனிக்கிழமையிலிருந்து நிறைய ஹாஸ்பிட்டல் டேட்டா, கம்பெனிஸ் டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. இது ஒரு விதமான சாஃப்ட்வேர். இது எந்த சிஸ்டமில் இருக்கோ அந்த சிஸ்டம் ஆக்சஸை பிளாக் பண்ணி வச்சிரும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக பே பண்ணினா மட்டும்தான் மீண்டும் நாம் நம்ம ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்க விண்டோஸ் பேட்சஸ் யூஸ் பண்ண சொல்லி சைபர் ஏஜென்சிஸ் அறிவுறுத்துகிறாங்க. இதன் மூலமாக வானக்ரை வைரஸ் அஃபெக்ட் பண்ணாமலும் பரவாமலும் தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. வானக்ரை வைரஸை புத்திசாலித்தனமாக உருவாக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அஃபெக்டான சிஸ்டமில் ப்ளீஸ் readme.txt ஒரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது. அதில் வைரஸ் எப்படி அந்த கம்ப்யூட்டருக்கு வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணணும்னு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. வானக்ரை நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க .lay6 .sqlite3 .sqlite db .accdb .java மற்றும் .docs எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸை .wcry-னு மாற்றி என்கிரிப்ட் பண்ணிடுது. சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இன்டர்நெட் யூசர்ஸை அங்கீகரிக்கப்படாத இமெயில்ஸ் மற்றும் இமெயிலில் இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ண வேண்டாம்னும், ஒருவேளை அது ரியல் யூஆர்எல்லாக இருந்தால் இமெயிலை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தோட மெயிலுக்கு டைரெக்டாக போய் பார்க்க சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, எக்காரணத்து கொண்டும் அஃபெக்டான சிஸ்டம்லேருந்து பே பண்ண வேண்டாம், பே பண்ணினாலும் நம்ம ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் பரவ ஆரம்பித்து 24 மணி நேரத்தில் 104 நாடுகளில் 2 லட்சம் சிஸ்டம்ஸை தாக்கியிருக்கு. இதில் ரஷ்யாவில் தான் அதிகம் அஃபெக்ட் ஆகியிருக்குன்னு ரஷ்யன் ஆன்டிவைரஸ் கம்பெனியான காஸ்பர்ஸ்கி தெரிவிச்சிருக்கு. ரஷ்யாவை அடுத்து இந்தியாவில் தான் அதிக சிஸ்டம்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. 100 நாடுகளில் 130,000 கம்ப்யூட்டர்ஸ் பாதிக்கப்பட்டது இதுதான் வரலாற்றிய முதல் முறைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஆந்திரப்பிரதேஷில் சித்தூர், கிருஷ்ணா, குண்டூர், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் ஆகிய மாவட்டத்தில் போலீஸ் கம்ப்யூட்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது மாதிரி என்கிரிப்டான கம்ப்யூட்டர்ஸை ரிலீஸ் பண்ண $300 $600, அதாவது இந்திய ரூபாய் படி 19,000 ரூபாயிலிருந்து 39,000 ரூபாய் வரை, அதுவும் பிட்காயினாக வேணும்னு மக்கள்கிட்ட இருந்து பறிக்க பார்க்குறாங்க. வானக்ரை வைரஸ் பற்றிய கேள்விகளுக்கும் கருத்துக்களுக்கும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe! Subscribe! Subscribe!